செய்தி. தமிழக பிளஸ் டூ தேர்வில் வேதியியல் பாடத்தில் இரண்டு கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்கள் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பகுதி ஒன்றில் கேள்வி எண் 9 அல்லது கேள்வி எண் 5 எழுதியவர்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்திருக்கிறது. பகுதி இரண்டில் கேள்வி எண் 29 எழுதியவர்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வினாயின் தவறாக இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் அரசு தேர்வுகள் இயக்ககம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வகுப்பு வேதியியல் பாடத்தில் இரண்டு கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேதியியல் தேர்வில் பகுதி ஒன்றில் கேள்வி எண் 9 அல்லது கேள்வி எண் 5 எழுதியவர்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. வேதியியல் தேர்வில் பகுதி இரண்டில் கேள்வி எண் 29 எழுதியவர்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வினாயன் தவறாக இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் அரசு தேர்வுகள் இயக்ககம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 12 வகுப்பு வேதியியல் பாடத்தில் இரண்டு கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. வேதியியல் தேர்வில் பகுதி ஒன்றில் கேள்வி எண் 9 அல்லது கேள்வி எண் 5 எழுதியவர்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வினாயன் தவறாக இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் அரசு தேர்வுகள் இயக்ககம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வகுப்பு வேதியியல் பாடத்தில் இரண்டு கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. வேதியியல் தேர்வில் பகுதி ஒன்றில் கேள்வி எண் 9 அல்லது கேள்வி எண் 5 எழுதியவர்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வேதியியல் தேர்வில் பகுதி இரண்டில் கேள்வி எண் 29 எழுதியவர்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது.